ಶ್ರೀಮತೆ ಶ್ರೀ ವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ಭಗವತೆ ಮಾಚಾರಾಯ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ಬಗಲಪುರುಷ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀತರಂಗ ಮಗನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥ ದಿವ್ಯ ಮಣಿಪಾದಿಕಾಭ್ಯಾಂ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾನ್ ಕೀಲಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ತದಾ ಹೃದಿ. ಸಭೆಗೆ ಅನೇಕ ನಮಸ್ಕಾರಗಳು. இன்றைய தினம் மூன்றாவது பத்ததியான பிரபாவ பத்ததி பார்க்கணும். முதல்ல ரங்கனாருடைய பெருமை பேசப்பட்டு இந்த பாதுகாசகஸ்ரமானது ஸ்ரீமத் ராமாயணம் போன்ற கிரந்தங்களுக்கு சாமியமாக இருக்கு, அதைவிட பெருமை வாய்ந்ததாகவும் இருக்குன்னு பேசிட்டு வந்த சுவாமி தேசிகன் இரண்டாவது பத்ததியிலே சமாக்கியா பத்ததியிலே சடகோபனான நம்முடைய அம்மாழ்வாரும் ஸ்ரீ சடாரையும் ஒன்று என்று சாமியம் காட்டி அந்த கிரந்த அன்வயத்தையும் காட்டினர். சம்ஸ்கிருதத்திலே அந்த சாகித்ய ரீதியாக இந்த கிரந்தம் அவதாரம் பண்ணாலும் தமிழுக்கும் ஒரு ஏற்றம் கொடுக்கும்படியாக அகத்திய பாஷையான அந்த தமிழின் மூலமாக திருவாய்மொழியும் அவதாரம் பண்ணித்து அந்த திருவாய்மொழி ஒரு சாமியம் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த பாதுகாசகஸ்தத்தை காட்டி நம்மாழ்வாரும் ஸ்ரீசடகோபமும் ஒன்றே அப்படின்னு இரண்டாவது பத்ததியிலே சுவாமி தேசிகன் நிர்வாகம் பண்ணார். நிறைய இடத்துல தயாதேவி, பாதுகாதேவி, ஸ்ரீசடகோபம், இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த பாதுகைக்கு பரியாய பதமாக சுவாமி தேசிகன் நிறைய எடுத்திருக்கார். நிறையா குணங்களை சொல்லியிருக்கார், நிறையா விஷயங்களை சாமியமான குணங்களை சொல்லிட்டு வர்றார். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சாதிக்கிறேன்ட்டு இந்த உபன்யாசங்கிற ஆஸ்திகாலுக்கு வந்து சம்சயம் ஏற்படலாம் திருவுள்ளத்திலே. அது ஏன்னு கேட்டால் இந்த பாதிகையை எவ்விதத்திலையும் உயர்த்தியே சொல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கிலே சுவாமி தேசிகன் நிறையா பரியாய பதங்கள், பரியாய பதம்னா ஒரு பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும், எதை சொன்னாலும் இந்த பதத்தோட அர்த்தம் தான் அவங்க பரிமளிக்கும். அதே மாதிரி சுவாமி தேசிகன் சொன்னது பிராட்டின்னு சொல்லுவார், தயாதேவின்னு சொல்லுவார், பாதுகேன்னு சொல்லுவார், அப்புறம் வந்து என்ன பட்டா நீ மாதான்னு சொல்லுவார், நிறையா வந்து கடல் அலை அதெல்லாம் கூட சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறார். எல்லாமே இங்கே பாதுகை தான். ஏன்னா பேசப்படுற கிரந்தமானது பாதுகையின் பெருமையை பேச கிரந்தமாக இருக்கு, அதனாலே அதனுடைய பெருமையை மகிமையை அவள் ரங்கநாதனை விடைய ரொம்ப உசத்தியானவள் அப்படின்னு காட்டுறதுக்கு சுவாமி தேசிகன் நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை பதங்களை கையாண்டு இருக்கார். அதனால ஆஸ்திகால பிரமித்து போவானாம் சொல்லிட்டு இந்த விஷயத்தை சபையில் விஞ்ஞாபிக்கிறேன் நடிகன். அடுத்தது பிரபாவ பத்ததி. பிரபாவம்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, பிரபாவம்னா ஒரு மேன்மை, ஒரு வைபவம். ரொம்ப பிரபாவம் நடந்தது சார், மேன்மையாக நடந்தது, ரொம்ப அதனுடைய வைசிஷ்டியம் ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு நிறையா விஷயங்களை வைதிக அந்த பிரக்கிரையில பெரியவா உபயோகப்படுத்துவா. ஆனால் இங்கே பாதுகையோட மேன்மை சுவாமி தேசிகன் திருத்தியா மூன்றாவது பத்ததியில பேசுறார். நம்மளால பாதுகையோட மேன்மையை பேச முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணமானது மனசுல முதல்ல உதிக்கிறது. அந்த மேன்மையை ஏதோ என்ன கொண்டு சின்னவாயால பாதுகை அவள் அனுகிரகத்தால் ஏதோ கொஞ்சம் பேச வைக்கிறா, அவளுடைய மேன்மை அளவிட முடியாதது, ஏதோ வாசோ நிவர்த்தந்தே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எப்படி அளவிட்டு சொல்ல முடியாது, இதுதான் எம்பெருமான் குணம் என்று சொல்ல முடியாதோ அது மாதிரி இங்க குணத்தை கூட சொல்லலை. அந்த பாதுகையுள்ள பிரபாவமே நம்மளால் அளவிட்டு சொல்ல முடியாது அப்படி என்று சுவாமி தேசியனுடைய திருவள்ளம் இருக்கு. நம்ம பெரியவா ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அந்த தேசிகனுடைய திருவள்ளத்தை ரொம்ப அங்கீகரிச்சிருக்கா. ஏன்னா அந்த பிரபாவமே அப்படி இருக்கிறதுனால அதை அங்கீகரிக்கத்தால வேற ஒன்றும் நம்மளால செய்ய முடியாது. அதனால இந்த பிரபா பத்ததியிலே முதல்ல எடுக்கிறார். வந்தே தத்ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகையோர் யுகம்
உன்னதாவானவனதிஹி நதானாம் யத்ரஜோன்னதிஹி அப்படின்னர். இந்த பத்ததியில 31வது ஸ்லோகத்தை 100 ஸ்லோக பரியந்த 70 ஸ்லோகங்கள் அனுகிரகம் பண்ணிருக்கேன் சுவாமி தேசிகன். இந்த 3வது 70 ஸ்லோகம் மொத்தமும் இந்த ஸ்ரீ ரங்கநாதருடைய பாதுகையை மகிமையை முழுவதுமாக பேசுறேன் சுவாமி தேசிகன். ரங்கநாதன் தான் சாத்திக் கொண்டிருக்கிற உயர்ந்ததான பாதிகையை அடியேனான சுவாமி தேசிகன் வணங்குகிறேன் அப்படின்னு முதல்ல சொன்ன வந்தேன பதத்தால சாதிக்கிறேன். அப்புறம் இந்த பாதிகையை சேவித்தவர்கள் அதாவது ஆழ்வாரை சேவித்தவர்களுக்கு என்றும் மேன்மையே ஏற்படும். எத்தனையோ பேர் சேவிக்கிறா, பாதுகையில் உயர்ந்த குணத்தை புரிஞ்சுண்டவா சேவிக்கிறா, பாதுகையினுடைய உயர்ந்த குணத்தையும் பாதுகையினுடைய தயையும் புரியாதவா சேவிக்காம போறா. எப்படி இருப்பினும் நான் ரங்க பாதுகையை வணங்குகிறேன் என்பதான சுவாமி தேசிகன் திருவுள்ளம். இங்கே இப்போ பாதுகை எப்படி உயர்ந்தவள்ட்டு இந்த ஸ்லோகத்திலே காட்டுறார் ரங்கநாதன். திருவீதி புறப்பாடு பாண்ட போகுது. அப்ப என்ன பண்றார், இப்ப நம்ம வேகமா போகும்போது ஆற்றுல பாதரட்ச போட்டு வெளில கிளம்புறோம். பெருமான் என்ன பண்றாரு, கிளம்பணும்னா பாதுகாதேவியினுடைய அந்த கைங்கரியம் இல்லாமல் வெளில எழ முடியாது இல்லையா. அதனால பெருமாள் சற்றுன்னு பார்க்கிறார், குனிஞ்சு பார்த்து பாதுகையை போட்டுக்கிறார். அவ பாதுகையை பெருமாள் சேர்த்துக்கும் போது திருவடியில் தலை குனிகிற இல்லையா, தலை குனிஞ்சு சாத்திக்கிறார். அப்போ பெருமாளுக்கு வந்து பெருமாள் ஒரு திட்டத்தில் இருக்கார், ஒரு டு சே ஒரு 10 அடியில் பெருமாள் உயரம் பூமியிலேருந்து உயரம்னா இந்த பாதுகையை சாத்தின உடனே ஒரு 4 இன்ச்சோ 6 இன்ச்சோ பெருமாள் மேலே பார்ப்புறார். பெருமாளுக்கு உயர்த்தி ஏற்படும், உயரத்தில் ஒரு உயர்த்தி ஏற்படுறது. அதை போலே நாம் தலைவணங்கி பாதுகையை நம்ம சிரசில் வகிக்கும் போது எப்படி இருக்குன்னா நம்ம ரொம்ப உயர்ந்துட்டோமே, பாதுகை நம்ம சிரசருக்கான நம்ம நிர்பரா நிர்பரோஸ்மி என்று சொல்லும்படியால எல்லா விதத்திலையும் இந்த பகவதாள் ரங்கநாதன் திருவதியும் பாதுகையும் சர்வ உஜ்ஜீவனமாக பாவிக்கக்கூடிய பகவதாள் எல்லாருமே உயர்ந்தவாளாரா, அவளுக்கு மேன்மை தவிர வேற ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துடைய உட்கருத்தா பெரிவா சாதிச்சிருக்கா. மேன்மைனா எப்படின்னா மோட்சமே கிடைக்கிறதுன்னு சொல்லி சாதிக்கிறா உள்ள அர்த்தத்தில் பெரிவா இந்த இடத்துல. அதாவது இந்த ரங்கநாதனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை அலங்கரிக்கக்கூடியதான 2 பாதைகளையும் நான் சிரசா வணங்குகிறேன் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த முதல் ஸ்லோகத்திலேயே வந்து இவ்வளோ பிரபாவத்தை வச்சுக்கிறனாக்கா மீதி உள்ள 69 ஸ்லோகத்திலையும் நம்ம வந்து பாதுகையை வந்து அதை எப்படி அனுபவிக்க போகிறோம் என்று அடையினால சொல்ல தெரியல எனக்கு, அது அக்கிஞ்சனனால சொல்ல தெரியல. ஆனால் அந்த பாதுகாதேவியினுடைய மேன்மையானது வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாது அப்படின்றதை சுவாமி தேசிகன் தன் திருவாக்கிலே அடுத்த ஸ்லோகத்திலேயே கொண்டு காட்டுறேன். அதே நான் அர்த்தத்தை மட்டும் விஞ்ஞாபிச்சுன்னு போகிறேன். இந்த வித்வத் சபையிலே என்னன்னா பாதுகையுடைய மேன்மையின் அளவீடு என்ன சுவாமி, எங்கிட்ட ஒரு 100 குயர் நோட்டு இருக்குது சுவாமி, உள்ளே பெருத்த டி நோட்டு ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தை எழுதினாலும் என்னால் 1 லட்சம் ஸ்லோகம் அந்த நோட்டில் எழுத முடியும்னா அந்த 1 லட்சம் ஸ்லோகத்திலையும் இந்த பாதுகை பெருமை என்னால் எழுதிட முடியுமா அப்படின்னா முடியாது. சரி சுவாமி, ஒரு 1 லட்சம் பேப்பர், 1 லட்சம் பேப்பர்லேயும் 2 பக்கம் இருக்குது சுவாமின்னா 2 லட்சம் ஆறுது அப்படின்னா அதில் எழுத முடியுமான்னா அதனால என்னால் எழுத முடியாது. சரி, எதை கொண்டு பாதுகையினுடைய பெருமையை நான் அளவீடு செய்ய முடியும் அப்படின்னு சுவாமி தேசிகன் தண்ணியே ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். அவருக்கு பதில் கிடைக்கல அந்த இடத்துல. என்னன்னா உடனே ஒரு முடிவு பண்ணி திருவள்ளத்தை பற்றி ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த இடத்துல லிக்கதே ரங்கபதி பாதுகையோ பிரபாவகா அப்படின்னார். என்னன்னா புருஷகா எவனொருவன் லோகத்துக்கு பிரதம புருஷனோ, அதாவது இங்கே புருஷன்னா சகஸ்த சீருஷா புருஷகா என்று சொல்லப்பட்டதுனா சாட்சாத் ரங்கநாதன், அவனால் எழுத முடியுமோ சுவாமின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் எழுதலாம் பெருமாளால் அப்படின்னு. என்ன சுவாமி ரங்கநாதனுக்கு கூட எழுத முடியலையான்னா, ஆமாம் அவ்வளோ பிரபாவம் இருக்குதுன்னு சாய்கிறார் ஆச்சாரியர் இந்த இடத்துல. சரி ரங்கநாதன் எழுதுனா எதில் எழுதுவார் சுவாமி, எதில் பட்டோலப்படுத்துவார் ரங்கநாதன்னு கேட்டாக்கா அதுக்கு தேசிகன் போட்டார் ஒரு பதத்தை, நம்ம ஆகாசம் இருக்கே ஆகாசத்தை வந்து இவ்வளோதான்
இவ்வளோ மீட்டர் இருக்கு, இவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு, இவ்வளோ கிலோமீட்டர் மைல் மீட்டர் இருக்கு, நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்பேற்பட்ட ஆகாசத்தை பேப்பர் ஆக்கி, அதாவது காகிதமாக்கி, அவ்வளோ பெரிய பேப்பரில் ஏற்றுக்கு நிறைய மை வேணுமே சுவாமின்னா. ஆமாம், தேவைப்படும், பேனா தேவைப்படும், மை தேவைப்படுமே. அந்த மைக்கு என்ன பண்ணணும்னா, சமுத்திர தீர்த்தத்தையே மையாக உபயோகப்படுத்து அப்படின்னு ஆச்சாரியே இங்கே திருவள்ள பத்திரர். சரி, இது கொடுத்தது ஒரு பேனா வேணுமே சுவாமி, எழுதுகோள் வேணுமே. ஆமாம், எழுதுகோள் ரங்கநாதன் தான், சாக்ஷாத் அந்த பெருமாள் தான் எழுதுகோள். சரி, இந்த சமுத்திர தீர்த்தத்தை மையாக்கி, ஆகாசத்தையே ஒரு பேப்பர் ஆக்கி, அதில் இந்த பாதியோட பிரபாபத்தை எழுதி முடிவுரை போட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக முடியாது. என்ன சுவாமி, சர்வசக்தன்னு சொல்லிருக்கிற பெருமாள், சாத்திரமெல்லாம் பெருமாள் வந்து சர்வசக்தன், எதையும் சாதிக்க வல்லவன், ஒரு க்ஷண மாத்திரத்திலே ஒரு யோஜனையிலே பெருமாள் வந்து சகல லோகங்களையும் சிருஷ்டி பண்ணி சம்ஹரிக்கக்கூடியதான ஆற்றல் மிகுந்தவன்னு சொல்லு. தனிவீரன் தொழுத கோயில் ராமாவதாரத்தில் இதே ரங்கநாதன் தானே ராமாவதாரம் பண்ணார். அவள் தனிவீரனாக இருக்கக்கூடிய அப்போப்பட்ட வீரனால் கூட சக்தனால் கூட முடியுமான்னா, முடியாதுன்னு சாட்சியே சுவாமி தேசிகன். என்ன இப்படி சாஜிட்டு வர தேசிகன் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ தேசிகன் சுவாமி பொய்யா சொல்கிறார், சொல்கிறதே பெருமாள் தான் சுவாமி பாதுகையை பற்றி பேசுகிறதே, சாக்ஷாத் திருவேங்கமுடைய அவதாரமான சுவாமி தேசிகனே யார், ரங்கநாதன் தானே, அவர் பெருமாள் தானே நம்ம சொல்கிறோம் சம்பிரதாயத்தில். அப்படிப்பட்டவராலேயே ஒன்னால் வந்து 100,000 ஸ்லோகம் என் அனுகிரகத்தாலே பண்ண முடியும்ட்டு போன அதிகாரத்தில் பேசிட்டு போனா போதலா ஒன்று ஆச்சாரியன் 1102 பண்ண, நீ வெறும் 1008 பண்ணு போறோன்னு என்னை நியமிச்ச பாதுகை, அப்பேற்பட்ட பாதுகையினுடைய பெருமையை, எந்த ஒரு வஸ்துவை பாதுகையை தன் சிரசிலே தரிக்கிறாளோ, லோக பிதாவை தகிக்கிறாளோ, அந்த லோகத்தினுடைய சம்ரட்சிக்கக்கூடியதான பெருமாளாலேயே பாதுகையினுடைய பெருமை பேச முடியாதுன்னா, அப்போ பாதுகையினுடைய பெருமையுடைய அளவீடானது எனக்கு கணிக்க முடியுமான்னு, சர்வசக்தனாலையும் முடியலே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாதுகையினுடைய பெருமையை வந்து எங்கேயும் ஒரு க்ஷணம் கூட ஒரு எள்ளு அளவு கூட தாழ்த்தி பேசக்கூடாது என்பதன் ஆச்சாரிய வர்க்கத்தினுடைய திருவுள்ள மந்தத்தில். அதனாலே பாருங்க, எப்படி ஒரு கவி நயத்தோட சுவாமி தேசிகன் அந்தத்தில் கொண்டு போறார் பாருங்கோ. ஏன்னா இப்படி இவளுடைய இந்த மேன்மையானது, இந்த பாதுகையினுடைய பிரபாவமானது, முதல்ல சொன்ன இந்த கிரந்தமானது ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சாமியம்னு சாச்சர், அப்படிப்பட்டதான ஒரு சாமியமான விஷயமானது அங்கேயும் பாதுகையை பற்றி பேசியிருக்கா. இப்போ சாட்சாத்தா பாதுகையே பேசக்கூடியதான் தனி கிரந்தமாக சுவாமி தேசியம் கொடுத்தார். அப்படி சொல்லும்போது இந்த கவிநயத்தோடே அந்த கவி ரசிக்கணும் ஒவ்வொரு பதத்தையும் பாதுகாசத்தில் இப்படி போட்டிருக்காரு, இப்படி போட்டிருக்காரு சுவாமி ரசிக்கணும் இல்லையா, அந்த ரசிப்பு தன்மை, அந்த ரசம் கொஞ்சம் கூட. இப்போ சாத்துக்குடி ஜூஸ் எடுத்தால் அந்த தீர்த்தம் மொத்தமே அந்த சாத்துக்கருடைய அந்த தன்மை வியாபிச்சிருக்கும் இல்லையா. அதே போல இந்த 1008 ஸ்லோகத்திலையும் பாதுகையினுடைய ஒரு பிரபாவம்னு ஒரு பதத்தை தான் கொடுத்தார். ஆனால் 1008 சேவிச்சவாளுக்கு பாதுகை பெருமாளை விட எவ்வளோ வசத்தின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இருக்கு எதிர்த்துக்கு சுவாமி தேசிகன் அவரோட நியமனத்தால் 1008 நிறுத்தின்றார். அதனால் இந்த பிரபாவத்தை வந்து பிரபாவ பத்தி மூலமாக கூட நம்மளால் பேச முடியாது. முதல் ஸ்லோகத்திலே இவ்வளோ வச்சிருப்பார், அடுத்த ஸ்லோகத்தை அதை விட போக்கியமான கருத்து வச்சிருக்கார் சுவாமி தேசிகன். ஏன்னா சாட்சாத்தான எம்பெருமான், அவனால் கூட இந்த அவருடைய பிரபாவத்தை பேச முடியாது. ஆகாசத்தை காகிதமாக்கி, சமுத்திரத்தையே மையாக்கி, பெருமாளையை எழுதுகோளாக்கினாலும் கூட அந்த பாதுகாதேவியின் மகிமையை நம்மளால் எழுதியோ பேசியோ இல்லை சமணம் பண்ணியோ கேட்க கேட்க இனிமை, சாப்பிட சாப்பிட தித்திப்புன்னு சொல்லுவாளே, அதனோட தித்திப்பானது என்றும் திருவள்ளத்தை இருந்திருக்கும். அந்த அவ்வளோதானா தித்திப்பு இன்னைக்கு, இவ்வளோதானா இன்னைக்கு இப்போ பாதுகா காத்த நான் கேட்டேன் அப்படின்னா, இல்லை இது ஒரு ஜென்மா ஆகாது, 10 ஜென்மா ஆகாது, 100,000 ஜென்மா எடுத்தாலும் பாதுகையினுடைய பெருமையை நீ கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் இப்படிப்பட்ட பெருமையானவளுடைய பெருமையை சாட்சாத்து ரங்கநாதனுடைய அவர் எதெல்லாம் சுவாமி சக்தன் சொன்னா, இல்லை ஏதோ கொஞ்சம் எழுதுவார் அப்படின்னு இருக்கான். அப்போனா இப்போ நான் உபன்யாசத்தில் சொல்கிறது என்னன்னா, பெருமாளாலே முடியல நம்மளை என்ன சுவாமி முடியும், ஆச்சாரம் எழுதி வச்சுதான் 4 வார்த்தை சொல்ல முடியும் பாதுகாதேவியை பற்றி, அவ்வளோதான் நம்ம சக்தி. அதனால் இந்த 2வது ஸ்லோகத்தில் பாதுகையை ஒரு தூக்கி நிறுத்திட்டேன், இதை விட வேறு பெஸ்ட் ஸ்லோகம் இந்த பதவியில் இருக்கிறதா அது எனக்கு தெரியல. அப்படிப்பட்டதானது இந்த பெரும் பாதுகையை பெருமையை ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சார். மேலும் ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் பாதுகையின பிரபாவம் பறக்க பேசப்பட்டது.
ஏன்னா பாதுகா ராஜ்யம் ராமராஜ்யத்தோட ரொம்ப உன்னதமானது அப்படின்னு அந்த ஸ்லோகங்கள்லேயே நம்ம கண்டுகொள்கிறோம். பாரதத்துலேயும் பாதுகைய பெருமை பேசி எங்க சுவாமி பேசியிருக்கா அப்படின்னா, பெருமாள் கண்டுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு அப்படின்னா, பெருமாள் பாதுகை சாத்தியம்னா கானகத்துக்கு பசுமைக்க போறார் இல்லையா, கிருஷ்ணன் போறார். ஆனால் ஒரு நாள் போட்டுக்காம போயிட்டார். குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான், உடையும் கடியனவூன்று வெம்பரக்கலுடை, கடிய வெங்கானடை கந்தின் பின் போன திருக்குட்ட சங்கம அடியும் விரும்பி, உன் கண்கள் சிவந்தாய் அசைந்தீட்டாய் நீ எம்பிரான். குடையும் செருப்பும் கொடாதேன்னா பெருமாள் வந்து தன் திரு ஏற்கனவே கருப்பு கிருஷ்ணன், இது இன்னும் கானகத்தை போய் கருத்துற போது நம்ம அம்மா வந்து டேய் மழையில் நினையாத வெயிலில் போகாதன்னு குடை கொடுத்தனுப்புறா பிராட்டி யசோதா கொடுத்தனுப்புறா. ஆனால் ஒரு நாள் வறந்து போயிட்டா. திருவடி நோகமே தாமரை திருவடி தழுபுறையின் திருவடியிலாம் சொல்றக்கால ஆழ்வாராதிகள், குடையும் செருப்பும் நான் மறந்து போயிட்டேன் குழந்தை கொடுக்க, அது வேகமாக கண்டு பின்னாடி ஓடி போயிடுது என் குழந்தை அப்படின்னா, திருவடியை பாதுகாக்கிறது முக்கியமான அந்த கைங்கரைத்தை பண்ணக்கூடியவளான பாதுகா தேவியை மறந்துவிட்டேன் அப்படின்னா, அப்போது அவங்க பாதுகையை பிராதாரண்யமாக கிருஷ்ணாவதாரத்திலே பேசப்பட்டது. அதற்கு அடுத்தது உத்தவர் வந்து கிருஷ்ணனுடைய பாதுகையால் பன்னெண்டு பத்ரிகாசிரமம் சென்று ஆராதிச்சதா ஒரு விஷயங்கள் பெரியவா எடுத்து கொடுத்துருக்கா நமக்கு. அப்போது அங்கேயும் பாதுகை பெருமை பேசப்பட்டது இல்லையா, அங்கேயும் பாதுகை பெருமை பேசப்பட்டது. பெருமாள் என்ன பண்ணார், பாரத யுத்தம் நடந்தது, நாகாஸ்திரத்தை போட்டுட்டான் கர்ணன், அர்ஜுனனை வந்து காப்பாற்ற என்ன பண்ணுன்னா, தான் பாதுகை சேர்த்துன காலால் தான் பெருமாள் பூமியை அரடிக்கு அழுத்தினர் இல்லையா. அப்போது பெருமாள் திருவடி ஸ்பரிசத்தோட முதல் ஸ்பரிசமானது இந்த பூமியிலே பட்டது பாதுகாதேவியுடைய ஸ்பரிசந்தானே இந்த இடத்துல இல்லையா, பாதுகாதேவி ஸ்பரிசந்தானே. அப்போது அர்ஜுனனை காப்பாற்றது பெருமாள் திருவுள்ள பற்றினாலும் செய்கை பண்ணுறது யாருன்னு கேட்டால் முதல்ல அந்த பாதுகாதேவி தானே பண்ணா சொல்ல, அப்போ அங்கேயே பாதுகை பெருமை இன்டைரக்டாக சொல்லியிருக்கா கிரந்தத்தில் நம்ம பெரியவா. அது ஒவ்வொரு சீனையும் நம்ம உணர்ந்துட்டாக்க அவருடைய பெருமையானது ரொம்ப அற்புதமாக தெரியும். அதனாலே அங்கேயும் பேசப்பட்டது அங்கொன்று இங்கொன்றாய் சொன்ன விஷயங்களை நம் ஆச்சாரியர் ஓர் அவதார விசேஷமாய் சுவாமி தேசிகனாய் அவதாரம் பண்ணி அவர் நமக்கு இந்த இடத்துல எல்லாத்தையும் தொகுத்து பாரதம் ராமாயணம் மற்றும் பாதுகை இதிகாச புராணங்களை சாஸ்திர விஷயங்களை மொத்ததும் நானாவித சாஸ்திர விஷயங்களையும் தொகுத்து பாதுகாதேவின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும்படியாக இந்த 1008 ஸ்லோகங்களை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க அந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சாதிச்சார் சுவாமி தேசிகன் இந்த பத்ததியில் என்னன்னு கேட்டால், சீஷட கோபம் சாதிச்சுக்கிறோம் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு. சரி, இப்போது இந்த பட்டாச்சார்கிட்ட ஒரு 100 பேர் நேராக போய் மோதினாக்கா யாருக்கு சாதி பெறவர், வரிசையில் வாங்க வரிசையில் வாங்கன்னு. வரிசையில் வந்தால் நாழி ஆயிடு போது திருவரங்கன் திருப்பி எல்லட போகிறானே, பரவாஜன் எல்ல போகிறானே, எனக்கு சடாரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மொத்த பேர் முண்டி அடிச்சுட்டு போய் தலை எக்கி எக்கி நீட்டுவோம். குள்ளனாக இருந்தாலும் எக்கி எக்கி என் தலை ஒரு க்ஷணம் அந்த பாதுகை படமாட்டாளா, பாதுகாப்பு படமாட்டாலும் எக்கி ஒரு போராட்டத்தோட சீரோபம் சாதிச்சுக்கிறோம் இல்லையா. அது வந்து இந்த உற்சவ காலங்களில் நம்மளால் திவ்யதேசங்களில் போனால் அந்த கடோத்சவத்தை வந்து கவனிக்க முடியும் வீதியில், அப்படியே ஒரு 2 படம் தான் உபாரம், சாரி ஒரு 10 பேர் 20 பேர் சூழ்ந்துருவா பட்டாச்சாரம் சீசோகம் வாங்கிக்கிறதுக்கு, ஏன்னா அந்த அனுகிரகம் தனக்கு வேண்டும் என்றது. அதே மாதிரி அந்த நித்தியசூரி கோட்டிலையும் இந்த பெருமாளுடைய திவ்ய சரணாரவிந்தத்தை தாங்கக்கூடியதான பாதுகாப்பை தான் சிரசா வகிக்க வேண்டும் என்று எல்லோரும் போட்டி போட்டு கொண்டு போகிறானா, நான் முந்தி நீ முந்தின்னு போகிறானா. அப்போது ஒரு சப்தம் ஏற்படுறது, எனக்கு சடாரி எனக்கு சடாரி சாதிக்கும் சுவாமி அப்படின்ட்டு. அப்போ விஸ்வக்ஷணர் பார்க்குறார், ஏன்னா லோகருடைய லோகத்தினுடைய ஸ்திதியானது லோகருடைய நித்திய கதியானது இந்த லோகத்தினுடைய அதாவது டெய்லி ரொட்டீன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், இதை கவனிக்கிறது யாரு சுவாமின்னா சாட்சாத்து விஸ்வக்ஷணர் பிரம்பு தான் கவனிக்கு, விஸ்வக்ஷணன் பிரம்பு தான் லோகத்தை ஆள்றது. அவர் பார்க்குற என்னது பெருமாள் சந்திர இவ்வளோ சத்தம் என்ன, இவ்வளோ ஆர்வம் என்ன, பெருமாளை சேவிக்கும் போது நிசப்தமாக சேவிக்கணும் தான் சம்பிரதாயம், ஏன் இவ்வளோ சத்தம் சடாரி வாங்கிக்கிறதுக்குன்னு தான் வச்சுருந்த பெருமை ஒரு அடி அடிக்கிறாராம் பூமியில். எப்படி அந்த சப்தத்தையும் மீறி இந்த பக்தாளுடைய சப்தமானது எதிரொலிக்கிறது, அப்படி விஸ்வக்ஷேணரே அந்த சப்தத்தை அடைக்குவதற்கு தான் ஆளுகின்ற பிரம்பை அடித்து சப்தத்தை நிறுத்துறார்னா, இந்த பக்தாளுடைய அந்த பக்தி பரிவாகமானது தான் சடாரி வாங்கிக்கணும் சடாரி மேலக்கிற அந்த கௌரவ புத்தியானது இந்த இடத்துல வந்து பீரிட்டு வர்றதுன்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாய்கிறார். இந்த இடத்துல
அதே மாதிரி இந்த பாதிகாதேவி வேற என்ன சுவாமி பெருமை, என்ன கிடைச்சிக்கும், என் பாபம் போகும்னு சொன்னேன். சரி, பாபம் போட்டுனா என்ன, எனக்கு வந்து சொர்க்கம் கிடச்சிருமா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் ஒரு ஸ்லோகத்தில், இங்க எவன் ஒருவன் யாதொருவன் இந்த பாதிகையை சிரசா வகிக்கிறானோ அவனுக்கு என்னன்னா சகலவித புருஷார்த்தங்களும் நானாவித புருஷார்த்தங்களும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா பிரம்ம பட்டமே கிடைக்கும் சாய்கிறார். பிரம்மா ஒரு பிரம்மா வந்து எத்தனை கல்ப கோடி காலம் வந்து தபஸ் பண்ணி அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் தெரியுமா? அப்பேற்பட்ட ஸ்தான அந்த எத்தனை கோடி அத்தனை கோடி கோடி வருஷங்கள் அவர் வந்து நல்ல விஷயங்களை பண்ணி பெருமாள் திருவுள்ளத்தை குளிர வச்சு அந்த பட்டத்தை பெருமாள் இவர் வந்து பிரம்ம பதவிக்கு சரியான ஆள்னு பெருமாள் டிக் படித்து செலக்ட் பண்ணி வைக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உன்னதமான ஸ்தானத்தை கொஞ்சம் கூட ஒரு பரிசிரமே படலை ரங்காரங்கான்னு கத்தின்னு போய் அந்த அவனுடைய சரணாரவிந்தங்களை சுமக்கின்ற பாதுகையை சிரசா வகிக்க வாளுக்கு பெருமாள் அந்த தேவி அனுகிரகம் பண்ணுறான்னா, அந்த ரங்க தயாதேவி அனுகிரகம் பண்ணுறான்னா எவ்வளவு கருணை அவளுக்கு, எவ்வளவு தய இருக்கு அவளுக்கு, அவளுக்கு இல்லையா? இங்கே தான் பார்க்கணும். ஒன்றும் இல்லாதனுக்கு ராஜா போச்சு சுவாமி, எங்கேயோ ஒரு யானை போச்சு, ஒரு மாலை விசி அடிச்சுது, எவ்வளோ ஒரு பிச்சைக்காரி கழுத்தில் வந்து ராஜாவாயிட்டான்னு கதையெல்லாம் படிக்கிறோம். நம்ம இதுக்கே பெருமாள் நடத்தி காட்டுறான், இங்கே தயாதேவி நடத்தக்கூடிய சக்தி உள்ளவள்னு சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தை நமக்கு காட்டுற இல்லையா? அதனாலே இந்த பாதிகையுடைய தலையில் சுமப்பதாலே பிரம்ம பட்டமம் கிடைக்கும் என்று ஸ்லோகம் 40லையும் 41லையும் சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக காட்டுற. சரி சுவாமி, பாதுகை என்ன, என்னத்துக்கு சுவாமி, எனக்கு எதுக்கு சுவாமி இந்த பிரம்ம பட்டம் சிவ பதவியெல்லாம் தேவையா என்ன, அப்படி இல்லையே என்ன? இல்லை, அவளுடைய அந்த பாதுகாதவி எத்தனையோட்டுக்கு பெருமாளை ஏழை பண்ணிட்டு போகிறான். வீதியாரை வருவான்னு பெருமாள் வீதியாரை வரும்போது அதில் சில பூமி பூதூசிகள் அதில் இருக்கும் இல்லையா? இந்த ரஜஸ் சொல்கிறாடே அந்த அப்போ அது வந்து பௌதிகமான லோகத்திலேருந்து சில தூசிகள் பாதுகை மேலே போடும்போது இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடியதான குணாதிசயங்களும் அந்த தூசியில் ரஜஸ்தமசன் சொல்கிறாள் இல்லையா, அந்த குண அந்த அந்த இது வந்து பாதுகாதவி மேலே பாதுக பவித்திரமானவள் இது தூசி. அது ஒருவேளை இப்படி கூட எடுத்துருக்கலாம், அந்த தூசி பண்ண பாக்கியத்தால பாதுக திருமையில ஒட்டிக்கிறதுக்கு அந்த தூசி ஒரு பாக்கியம் பண்ணுறையும் கொண்டு போகலாம். ஆனா இந்த தூசியானது என்ன, கொஞ்சம் நிஷித்தம் தான், பரிசுத்தமான பாதுகாதேவிட கொஞ்சம் நிஷித்தமானது தான். இது வரும்போது என்னுடைய குணாதிசயங்கள் நம்ம ஆட்கொள்ளும் போது சரிப்போ எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு என்னுடைய சங்கல்பம், ரங்கநாதன் எங்க பரமபதநாதன் எங்க இருக்கானோ அவனுடைய இடத்துக்கு தான் இந்த ஜீவன்லாம் கூட்டம் போகணும் ஆசை. ஏதோ சிலதெல்லாம் ஏதோ கொஞ்சம் லோக காமியார்த்தமான சில்ற சில்ற ஆசைகளுக்கு ஆசைப்படுறது, நீ ஒழிஞ்சுப்போ நீ பிரம்மாவாயிரு, ஒழிஞ்சுப்போ நீ சிவனாயிருன்ட்டு ஒரு அப்படி வந்து எட்டிக்கு போட்ட போகிற மாதிரி அந்த அனுகிரகத்தையும் பண்ணுறானா இந்த பாதுகாதேவி இந்த இடத்துல. அதனாலே ஏன் சுவாமின்னா எதையும் கொடுக்கக்கூடியவன்னு காட்டுற இந்த ஸ்லோகம். நானாவித புருஷார்த்தங்கள்னு சொல்லும்போது எல்லாமே புருஷார்த்தம் தானே, ஒன்று பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் இல்லை வேதம் சொல்லுறது அத்தியனம் பண்ணுறது ஒரு அரசாட்சி ஆள்றது ஒரு தப்பு காரியம் பண்ணது கூட ஒரு அதுக்கு ஒரு குணம் வேணுமோனோ ஒரு துர்க்குணம் வேணுமோனோ குணத்தையும் துர்க்குணம் ஒரு குணம் தானே. அப்படி இந்த ரசம் இந்த சேரும் போது என்ன பண்ணுறது, அதையும் சரிப்போ நீ ஆசைப்பட்டு இது வேணுமா உனக்கு எடுத்துன்னு போயேன், இதோட பெருசு தரேன்ற நீ வானான்ற, 100 ஆப்பிள் பழம் உனக்கு வந்து நல்ல சுத்த பழம் தரேன்ற, 1 அழுகல் பழம் போறேன்னு நீ கேட்குறியா ஓசை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி இந்த விஷயத்தையும் அவள் தேவி நமக்கு யார் விருப்பப்படுறாளோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான்னு சொன்னார். அடுத்தது இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை இங்கு சுவாமி தேசியம் காட்டுறார். பெருமாள் வாமனனாயிருந்து திருவிக்ரமனாய் ஓங்கி உலகளந்தான் ஆழியழ சங்கும் வில்லுமழ திசை வாழியழ தண்டும் வாழுமழை என்று பெருமாள் தன்னுடைய அவதாரத்தை திருவிக்ரம அவதாரத்தை காட்டினான். திருவடியானது சகல லோகத்தை அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்ன மாதிரி போச்சு. பிரம்மா வந்து திருவடியிலே அந்த கங்கை தீர்த்தத்தை சேர்த்தர், அதனாலே திருவடியிலே கங்கை தீர்த்தம் பட்டது. திருவடியை சுமப்பது பாதுகை, இதுலேருந்து கங்கையும் பாதுகையும் சாமியத்தை காட்டுற சுவாமி தேசிக இந்த இடத்துல இல்லையா ஒன்றேன்னு காட்டிட்டார். அடுத்தது இந்த திருவடி சம்பந்தம், இவாளுக்கெல்லாம் ஒரு க்ஷணகாலம் திருவடியிலே பட்டு வர விஷயம் மட்டும்தான் போக்கியமாக இருந்தது. அவர் தீர்த்த சேர்த்தார், பெருமாள் திருவிழத்தில் பட்டது, அவர் பிரம்மாவுடைய கையிலேருந்து வந்தது, ஆழ்வாராதிகள் நிறையா சாட்சிருக்கார் அந்த இடத்துல. சங்கரன் சடையினில் தங்கின்னா கதிர்புக மணிமன் இழிவுணல் கங்கை கண்டவண்ணம் கடியகரை பாகத்தை பெரியாழ்வார் சாதிச்சார்.
சதுபுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கினான். எல்லாம் ஒரு க்ஷணம் தான் ஆழ்வார் வாக்கு பார்த்தா டக்கு டக்குன்னு அடுத்த பதம் போட்டார். அங்கே கமலத்துதான் தீர்த்தம் சேர்த்தார். ஒரு க்ஷணம் பட்டது, அடுத்த க்ஷணம் வேகமாக வந்து பினாக்கினன் என்று சொல்லப்பட்டான். சிவன் திரசிலையப்பட்டு பூமியில் வந்து பிரவேகிச்சு வந்துட்டான் இல்லையா. ஆனால் சர்வதா சர்வதா இந்த பாதுகை பெருமாள் திருவிட்டு என்னையும் வெளியில் போகிறதில்லை. கைங்கரியம் ஒன்றே, அவனுடைய கைங்கரியம் ஒன்றே அவளுக்கு வந்து குறிக்கோளாயும். அனுகிரகம் ஜீவர்களுக்கு அனுகிரகம் செய்வதையே குறிக்கோடு பெருமாள் பண்ண கைங்கரியத்தை விட ரொம்ப பெருசாக வதிச்சு பாதுகாதேவி இந்த இடத்துல பண்ணுறான் இல்லையா. அதனால் இது பார்க்க, அப்போ பெருமாள் திருவடியிலே எப்பயும் ஆட்கொண்டு இருக்காள் இவள் இந்த பாதுகாதேவி இல்லையா. பெருமாள் பூமியை நடந்து வந்து நதிகளை கடந்து நடந்து வரும்போதும் பாதுகா இருக்கா. அதே மாதிரி அனுகிரகம் பண்ணும் போதும் பெருமாள் திருவடியிலே பாதுகா இருந்துட்டு இருக்கா. சிவன் சிரசரியும் பாதுகா தான் இருக்கா. எப்படின்னு கேட்டாக்கா, லோகத்திலே முதல் சிவ பெருமாளுடைய விஷ்ணு பக்தன் யாருன்னு கேட்டா சிவனை சிவனை தான் சொல்றோம் நம்ம. அப்போ சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கும் பொழுது இவரையும் சேர்த்து தானே அவரே வணங்குறார் அந்த இடத்துல. அதனாலே இந்த சாமியம் காட்டுறது இந்த இடத்துல. அடுத்தது, பாதுகாதேவியை செவிப்பாளுக்கு யமபயம் உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து இல்லைன்னு சாதிக்கிறான். எதுக்கு சுவாமி பாதுகா சேவிச்சால் யமலோகத்தை எதுக்கு சுவாமி போகணும் அப்படின்னா, இதுக்கு ஆழ்வாராதிகள் சாட்சிருக்கா நிறைய இடத்துல. அதாவது யமனன் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு திருமேஷிப்புறான் நான்மு திருந்தார சாட்சி. ஏன்னா லோக பரதேவதையானவன் சிவன் நாராயணன். அப்படிப்பட்ட நாராயணனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை தாங்குவது நம்முடைய பாதுகாதேவி. இப்படிப்பட்ட பெருமாளை சேவித்து தன்னுடைய ஆத்மபரத்தை ஒப்படைத்து ஆச்சாரமுக்கேன பண்ணவாளுக்கு யமலோகம் கிடைக்குமா? இல்லை பெருமாள் வந்து என்ன பண்ணுறான்னா, அருளால விலங்கிரண்டும் அழிப்பார்ன்ட்டு பெருமாள் இந்த சுத்தாத்மாவை கொண்டு போகிறார் வைகுண்டத்துக்கு. அப்போது ஒரு பிரபன்னன் மரிக்கும் போது என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டாக்கா, யமதூதால் வந்து இந்த ஜீவனை கொண்டு போக வரான்னா யமதர்மன் தன்னுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிடுவாரா இங்கே என்ன அப்படின்னு கேட்டாக்கா, எங்கே போகிறீங்கன்னு கேட்டவொன்னே, இல்லை இந்த ஆற்றுல அவர் போயிட்டே நம்ம லோகத்துக்கு கொண்டு வரணும், அங்கே போகாதீங்கோ, அவன் தௌசண்ட் வாட்ஸ் பவரு, அங்கே போகாதீங்கோ, ஏன்னா அவன் விஷ்ணு பக்தன் ஆச்சாரமுக்கிற சரணாகதி பண்ணிட்டு இருக்கான்பா, அவனுக்கு பாதிகோட அனுகிரகம் இருக்குது, அவன் போக வேண்டிய லோகமானது சீவை குண்டம், நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு சொல்லி சத்தமாக கூட சொல்ல மாட்டானா ஆழ்வார் சொல்ல இருந்த இடத்துல. நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு அப்படின்னு கிட்ட கூட்டு காதில் சொல்லுவானா யமதர்மன், அங்கே போகாதீங்கோ, அவள் வேற மனுஷன் வந்து கூட்டுன்னு போயிடுவா அப்படின்னு சாதிப்பாரான் யமதர்மன். அப்பனா ஏன் பாதுகைன்னா, இப்போதான் இங்கே நம்மாழ்வார் எடுத்துக்கணும், நம்மாழ்வார் கலியுகத்தே பதமாச்சாரியரானான்ட்டு சுவாமி தேசிகன் வாக்கு இருக்கு. இந்த நம்மாழ்வாரும் ஸ்ரீஷடகோபம் தயாதெய்வம் ஒன்று என்று சுவாமி தேசிகன் சாமியம் காட்டின்னு வர எல்லாத்தையும் போன பதிகத்தை 10 ஸ்லோகத்தாலே காட்டினர். அப்போது ஒரு ஆச்சார சம்பந்தம் ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவம் கிடைக்கிறது இல்லையா, அந்த சம்பந்தத்தாலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஜீவன் மறித்த பிறகு கிடைக்க வேண்டிய ஸ்தானம் என்ன, சிவைகுண்டம் தான், யமலோகம் போகமாட்டாரே. அதனால இந்த இடத்துல இந்த பாதிகையை சிரசா வைப்பவனுக்கு எப்பயுமே சிவைகுண்ட லோகம்தான் பிராப்தம் அப்படின்னு. ஏன்னா சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிராண்டு சாட்சாத் நம்மாழ்வார் சுவாமியுடைய வாக்கே இந்த இடத்துல இருக்கு. அதை தேசிகன் தன்னுடைய கவிநயத்தோடு இந்த 45 ஸ்லோகத்தை அற்புதமாக காட்டின்னு வரார். அடுத்தது, பாதுகை தேவி பெருமாளிடத்தை நாம் வந்து சடாரி வாங்கிக்கும் போது பாதுகை தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தலையில் உட்கார்றா இல்லையா. அப்போ பார்த்தா பெருமாள் ரெண்டாம் பட்சம், என்னதான் பெருமாளை நம்ம வந்து பெருமாள் இன்னைக்கு திருக்கோளம் சாத்திருந்தார், கையில் இது வச்சிருந்தார், அது வச்சிருந்தார், இது இருந்தாலும் எதை கேட்டாலும் கேட்டான் சடாரி வாங்கிட்டாடான்னு கேட்பா. போன ஆற்றுல கோச்சி சடாரி ஆச்சாடா அப்படின்னு கேட்பா. அப்போ பெருமாள் இவன் சரியாக சேவிச்சிருக்க மாட்டான். அதாவது பெருமாள் சாத்துமர் ஆயிருக்கும், பெருமாள் உள்ளங்க அங்கே வந்து சாத்துமர் சாத்தும் உள்ள சன்னதில் ஏற்றிருப்பார். வேகமாக ஓடும்போது முதல் கிடைக்கிறது இவனுக்கு தீர்த்த சடாரி, அதுக்கப்புறம் இந்த விநியோகம் கொடுக்குறான். இவனுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா தீர்த்தம் போனால் கூட போல சடாரி எடுத்துக்கணுமே, ஏன்னா பாப நிவர்த்தகம் அந்த இடத்துல அந்த பெருமாளுடைய சாட்சா திருவடியை தாங்குவலான அந்த ஸ்ரீ சடகோபதி தயாதேவியினுடைய அந்த திருவடி ஸ்பரிசம் நம்ம சிறசே இருந்தாக்கா நமக்கு அதுவே பிரதமானுக்கு இருக்கும். பெருமாள் சேவை அப்புறம் சேவிச்சுப்பான் போயிட்டாப்பா. அப்புறம் சாத்து மறை எல்லாம் ஆற்றுக்கு போன பிறகு பெருமாள் ஃப்ரீ ஆகிட்டேன் பற்ற சேவை இல்லாமல் திருவாரணம் ஆகிட்டான், அப்புறமா பெருமாள் கைக்கு போயிட்டு வருவான்.
ஆனால் பெரியவா சிட்டாச்சாரத்தில் வந்தது எப்பேற்பட்ட பெரியவாளும் பாருங்க, என்னதான் அவன் வந்து லேட்டாக வந்துட்டான், கோட்டிக்கு லேட்டாக வந்துட்டான் அப்படின்னா பெருமா வீதி சுற்றி கைங்கிற பண்ண கடத்தில் போய் ஆவாமோ என்ன பண்ணா சடாரி வாங்காமல் ஆந்து வர மாட்டான். ஏன்னா பிராதானியம் காட்டப்படுறதான் இந்த ரிஷி சடகோபத்துக்கு, இது பெரியவா சிஷ்டாச்சாரத்தில் வந்திருக்கு. அதனால இந்த ரொம்ப அற்புதமான விஷயங்களை சுவாமி தேசிகன் பிரபாவத்தை பேசிகிட்டே போகிறார். அடியன் யதாமதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு வரியாக தான் சொல்லிட்டு வர அர்த்தங்களை இந்த இடத்துல. அதனாலே அவருடைய பிரபாவமானது உறக்க உறக்க இந்த இடத்துல பேசப்பட்டு வந்துருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, பாதுகா தேவிக்கு என்ன சுவாமி தெரியும்னா, சர்வஜ்ஞா சேவோ, பெருமாளுக்கு என்ன தெரியுமோ எல்லாம் அவளுக்கும் தெரியும் அப்படின்னா, ரசவாத வித்து கூட தெரியும்னு சொல்கிறேன் சுவாமி தேசிகன். அவளுக்கு என்ன ரசவாத வித்தேசமா, ஒவ்வொரு ஜீவன் லோகத்தாலே கர்மாவாலே வந்து லோகத்தில் பிறக்கிறது, பிரம்மன் நம் கர்மாவுக்கு தகுந்தபடி நம்ம வேலை கெட்ட எழுத்தோ நல்ல எழுத்தோ ஏதோ ஒன்று எழுதி இங்கே அனுப்பிச்சுடுற நம்மளை பிரம்மா பெருமாள் நியமனத்தில் இதை அனுப்பிச்சுடுற. ஆனால் இங்கே வந்தோடனே என்ன பண்ணுறது, முதல்ல சொல்லிட்டு வந்தார் தலையில் ஸ்ரீஷடகோபத்தை வைத்துக்கிறவாளுக்கு பிரம்ம பதவியும் கேட்டால் கொடுக்குறேன், சிவனா நீ போனன்றே ஒழி அப்படின்ற. அடுத்தது என்னன்னு கேட்டாக்கா மோட்சத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னார். சரி இப்போது நம்மளுடைய தலையில் எழுத்துக்கு எழுது எழுத்து கட்ட எழுத்தான என்ன பண்ணுறது சுவாமின்னா, அதை மாற்றக்கூடிய சக்தியானதும் இந்த சாட்சாத் பாதுகாதேவிக்கு கிடைக்கிறது. அந்த பாதுகாதேவி சக்தி மூலமாக நமக்கு வந்து நம்மளுடைய அந்த ஐம்புலன் சொல்கிறார் இல்லையா பஞ்சபூதம், அந்த ஐம்புலன்கு அடக்கம் கூடியதான சக்தி தேசிகன் சொல்கிறார். அந்த அடக்கிடவா இந்த லோகத்தில் யாரும் இல்லை, அந்த அடைக்குமா இருக்கிடத்துல நான் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாகிற இந்த இடத்துல. அப்போனா என்ன நடத்துவோம், இந்த பார்த்தா இந்த எவ்வளோ தன்மை நமக்கு வந்து ஐம்புலன் அடக்கும் சக்தி இல்லை, அது 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 அதுதான் ஸ்திரமாகுது இந்த இடத்துல. அப்போது இது மொத்தத்தையும் மாற்றக்கூடியதான அந்த பவர், அந்த சர்வ சக்தியானது யார்கிட்ட இருக்குன்னா பாதுகாதேவிகிட்ட இருக்கு. இவள் வெள்ளியும் தங்கமாக மாற்றக்கூடியவள், ரசவாத வித்தையும் இவள் செய்வாள்னு சுவாமி தேசிகன் இன்டைரக்டாக சாகிற இந்த பாசுரத்தில். இன்னும் மேற்கொண்ட நிறையா விஷயங்கள் சுவாமி தேசிகன் சாட்சிண்டே போகிறார். நமக்கு இன்றைய தினம் வேறு அவகாசம் இல்லாதனால இந்த பத்ததியை இரண்டு பாகமாக பிரித்து இன்னொரு பாகமாகவும் நம்ம மேற்கொண்டு பாதுகையுடைய பிரபாவத்தை நாம் வந்து அடுத்த உபன்யாசத்தை அனுபவிக்கலாம். அது பற்றியிருந்தான் பாகவதாட்டை உத்தர வாங்கிக்கிற நடிகன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.